சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்நாடு மட்டுமன்றி உலக நாடுகளையும் செழிப்படைய செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா இயக்கம் அதிகாரம் அளிக்கக்கூடியது என்று தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் நாட்டின் ஊரக பகுதிகள் மற்றும் வேளாண்மை துறைகளை குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் காண விரும்பியதாக கூறினார். சுயசார்பு சுயமரியாதை ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் நாட்டை கட்டமைக்க முடியும் என்று ரவீந்திரநாத் தாகூர் நம்பியதாக தெரிவித்தார். விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கண்டது பெருமையளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். बहुत विशेष है। विश्व भारती मां भारती के लिए गुरुदेव के चिंतन, दर्शन और परिश्रम का एक साकार अवतार है। भारत के लिए गुरुदेव ने जो स्वप्न देखा था, उस स्वप्न को मूर्त रूप देने के लिए देश को निरंतर ऊर्जा देने वाला ये एक तरह से आराध्य स्थल है। இந்த நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோரும் பங்கேற்றனர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 1921 ரவீந்திரநாத் தாகூரால் துவக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் தற்போது மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது.